कौशिक वाहन मोदहस्त श्यामलघन विलंबिर शूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते वेल वेल मुरुगा வெற்றிவேல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷய. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்களில் நிறைய ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா வகுப்பாக நம்ம வந்து வரக்கூடிய 6ஆம் தேதி சாலிகிராமத்தில் இந்த வகுப்பு எடுக்கிறோம். அதுக்கு நிறையா பேர் புக் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வகுப்புக்கு கூட புக் பண்ணிட்டாங்க. இது ஃப்ரீ கிளாஸ், மார்னிங் டு ஈவினிங், மார்னிங் 10 to evening 5 வரைக்கும். நம்மளே பஞ்சாங்கம் பார்க்குறது எப்படி, இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஒன்று, ஆன்மீக தகவல் புஸ்தகம். இந்த புஸ்தகமும் அன்றைய தினத்தில் வெளியிடுறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நிறையா பேருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். சார், எனக்கு உத்தியோகம், வேலை, திருமணம், இடமாற்றம், குடும்பத்தில் பிரச்சனை, என்னுடைய குழந்தைகளுக்கு ஸ்கூல் சம்மந்தமான விஷயம், நான் இடமாற்றம், இங்கே இருப்பேனா அங்கே இருப்பேனா, வெளிநாடு போகணும், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை ஆன்மீக தகவலில் வரக்கூடிய பிராயச்சித்தத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன? சந்திர பகவான். மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான். மாத்ருகாரகன் மனோகாரகன் சொல்லுவார். இன்னைக்கு உண்டான கேள்வி என்னன்னா, பஞ்சமுக ருத்ராட்சம், ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் சொல்லப்படுகிறது. பஞ்சமுக ருத்ராட்சத்துக்கு என்ன தெய்வம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. பந்தம்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி நம்மளை சுற்றி சுற்றி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய குட்டி ஸ்டோரி. ஒரு மனிதர், அவன் வந்து சின்னதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இறைவன் வந்து ரெண்டு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு, ஒன்று அம்மா, ஒன்று அப்பா. அப்படியே அம்மா அப்பா அந்த குழந்தை நினச்சிட்டு இருக்க, அம்மா அப்பா தான் எனக்கு எப்பவுமே, அம்மா அப்பா இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அம்மா அப்பா சொல்லுவேன் என் குழந்தை தான் எல்லாமே, குழந்தை தான் எல்லாமேன்னு. கரெக்டாக அவன் படிக்கிற காலத்தில் பார்த்துட்டு இல்லைன்னா இடம் விட்டு இடம் மாறுவான். ஆஹா, நம்ம குழந்தை தள்ளி போய் படிக்கிறானே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போவான், வேலைக்கு போனோன்னா கல்யாணம் ஆகுது. அப்படி கல்யாணம் ஆன உடனே பார்த்துட்டு இல்லைன்னா இந்த சொந்தத்துலேருந்து செயின் லிங்க் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. அது வந்து மனைவி அல்லது பெண்ணாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கணவர். அப்போ பந்தத்தை அங்கே வேறு இடத்துல மாறியாச்சு. அதுக்கப்புறம் அவளுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் வராங்க. அந்த குழந்தைகள் திருப்பி பார்த்துட்டிங்கன்னா பெரியவங்க வந்து அந்த குழந்தைகளை பார்த்து கொள்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனும் தேர்டு ஜென்ரேஷனும் திருப்பியும் வந்து கனெக்ட் ஆகிறது. அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனும் இப்போ இருக்கிறவங்களும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது கனெக்ட் ஆகிறது. திருப்பி பார்த்துட்டோன்னா அந்த பந்தத்தை கொடுக்குறாங்க. ஆஹா, என்னோடய குழந்தை, குழந்தையோட குழந்தை, அதை விட ப்ரெசிஷியஸாக அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தை நினச்சிட்டு இருக்கு எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு, என்னுடைய பாட்டி தாத்தா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா அவளுக்கு இன்னொரு பந்தங்கள். முதல்ல ஒரே ஒரு பந்தம் இருந்து அந்த பந்தத்தை இரண்டாக பிரிக்கிறா. கடைசியில் என்னோட அப்பாவுடைய அம்மா அப்பா, அடுத்து அம்மாவுடைய அம்மா அப்பா, பாட்டி வந்து ரெண்டு, தாத்தா இரண்டாக இருக்கிற. பாருங்க, அந்த பந்தத்தை பெருக்கிற. இப்படி எல்லாத்தையும் சுற்றியில் வச்சுட்டு கடைசியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், தொழிலில் போகும்போது தான் தான் சர்வைவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அப்படி சூழ்நிலைகள் வரும்போது எல்லாரையும் இருந்தும் எனக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு எண்ணங்கள் அவருக்கு மனசில் தோன்றும். தொழிலில் பார்த்து சர்வைவல் பண்ணுறது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேச சொத்து பணம்னு வரும்பொழுது, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் வெளுக்கும் பொழுது, ஆஹா, எல்லாமே கடவுள் தான், இதெல்லாம் என்னை சுற்றி இருக்கானே, எனக்கு ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லும்போது இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன் மனசுக்கு பட்டு விடுறது. இதைத்தான் பகவான் சொல்கிறார். நான் எதற்காக ஒன்று அனுப்பியிருக்கேன், என்ன விஷயத்துக்காக அனுப்பியிருக்கேன் என்ற கேள்வி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த கேள்வி உன் வாழ்க்கையை சரியாக நடத்திவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக பந்தம், பாசங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். உற்றார் உறவினர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஒரு உறவை கூட நம்ம வந்து விட்டுறப்படாதுன்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி உறவினர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதிலும் முக்கியம் இது அனைத்தையும் நடத்தக்கூடிய யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இறைவன் தான். அந்த இறைவன் இருந்ததுன்னா இந்த பந்துக்கள் பந்தங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருக்குமா. சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி. ஒருவேளை சரி வேற எந்த என்ன பிரயோஜனம் வாட்ட என்ன அப்படின்னு கேட்க வந்தோம்னா இப்படி நினைக்கவே நினைக்காதீங்க, அவங்க கிட்ட பேசுங்க. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க. 4/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 22ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்று 9:33 வரை பின்பு விசாகம். இன்றைய திதி சப்தமி. 2:03 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரட்டாதி ரேவதி. மீனராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம். சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக பர்ஃப்யூம் சம்பந்தமான உத்தியோகமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம். ஆராய்ச்சி கல்வி பிஎஸ்டி படிச்சுட்டு இருக்கோம், சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அணு ஆராய்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் ரொம்ப உகந்ததாக, நீ நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குள்ளான சிறப்புகள் பார்த்தா, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் 12 ராசிக்கும் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ஆர்வத்தோடு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் பிறர் கூட கன்சல்ட் பண்ணி இதை செய்யலாமா வேண்டாமா இது எப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக, திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு வேற்றுமைகள் பிரச்சனைகள்லாம் மாறும், ஒன்றாக கூடக்கூடிய நாளாக இருந்துருக்கும். சில பேர் கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி பொது வேலை எடுத்து ஒரு அன்னதான சத்திரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தடங்களான விஷயங்கள்லாம் மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பண்ணும்போது பார்த்துட்டோம்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு சோர்வு இருக்கு, அப்புறம் பார்த்துப்போமா அப்புறம் பார்த்துப்போமான்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த வேலையை வேறு யாரும் செய்ய மாட்டா, நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். அருகில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா எதேனும் சொல்லிட்டா உடனே அதை மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றத்தை பற்றி நிறையா சிந்திப்பீங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவா அங்கேயே வேறு வேலை மாற்றலாம், வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகலாமாங்கிற யோசனைகள்லாம் அப்பப்போ இருந்துருக்கும். ரொம்ப நாள் பேசிட்டுருந்தவா பேசாத இருக்கிறதும், பேசாதிருந்தவா பேசிட்டு இருக்கிறதும், இரண்டுமே நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இந்த தினம் இருக்கும். புஸ்தக எழுத்தாளராக இருந்துருக்கிறவாளுக்கு புதிய யோசனைகள் புதிய விஷயங்கள்லாம் மனசுக்கு ஆறுதலையும் மன நிம்மதியும் கொடுக்கும். பொருளாதாரத்தில் மேம்படக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கடகராசி என்பர்களே, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் பார்த்துட்டுனா இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணுங்கிற யோகங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். அதையும் தாண்டி 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சில பொருட்கள் வாங்குவல், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவல், இன்டீரியர் மாற்றுவீங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துருக்கோம், ஃபினான்ஸ் லைனில் இருந்துருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் ஒன்று பண்ணணும், ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். அது கூட்டு தொழிலாக அல்லது நம்ம தனித்து பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேர்களே, நிறைய காரியத்தில் பார்த்துட்டோம்னா வெற்றி உண்டு. ஆனால் அந்த வெற்றிக்கு நிறைய அழைச்சல்களும் இன்றைய தினத்தில் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. கல்யாண காரியங்கள், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நாட்கள் குறிக்கிறதுக்காக ஜோதிடர் அணுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறவங்க, அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயராக இருந்துருக்காங்க, சாம்பியன்ஷிப் வாங்கினவங்க, மேலும்
ஜிம் வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பாடி பில்டராக இருந்துருக்கிறவங்களாம் புதிய வாய்ப்புகள் ஒன்று வரும். அதன் வாய்ப்புகள் மூலமாக பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கும். யூடியூபராக இருந்துருக்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியாவில் நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிலம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே, ஒரு சில காரியங்களில் யாராவது உங்களுக்கு ஆறுதல் சொன்னால் பெரிய நிம்மதி கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். எந்த விதமான உதவிகள் கிட்டிருந்தால் உதவிகள் மூலமாக அனுகூல்யம் பெறத்துக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு. இருப்பினும் பணம் பொருளாதாரத்தில் சற்று கவனம் என்பது தேவை. வீடு கட்டணும்னு நினச்சிட்டுருக்கோம், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தெரியும், ஒரு புதிய ஐடியா உங்கள் மனசில் கிடைக்கும். அதன் மூலமாக புது புது க்ரியேட்டிவிட்டி மைண்டில் வரும். அனிமேஷன் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் மேலும் நல்லா படிக்கணும். இப்போ மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் அதிக படிப்பெல்லாம் படிக்கணும், வந்து ஆராய்ச்சி கல்வரைக்கும் போகணும்னு சொல்லிருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, அப்பப்போ நிறைய சோதனைகள் வரும். அம்மா அப்பா ஏதாவது சொன்னால் கல்யாண விஷயத்தை பேச, இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் அபசோகமாக தயவு செய்து பேச வேண்டாம். நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யம் இருக்காது. வீட்டில் ஹோமங்கள் அதுமாதிரி பூஜை புனஸ்காரங்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் நிறையா இன்றைக்கி தோணக்கூடியதாக இருக்கும், செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டு இல்லாமல் பேரை மாற்றுறது, கம்பெனிக்கு பேர் வைக்கிறது, வாஸ்து ரீதியாக பண்ணிக்கிறது, ஜாதகத்தை பார்த்து ஹோமங்கள்லாம் பண்ணிக்க, பரிகார முறைகள்லாம் பண்ணிக்கிறது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். விருச்சிகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், எது நடக்கிறதோ இல்லையோ நம்மளுடைய முயற்சிகள் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் இருக்குது. திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, சொந்த தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக, பெரிய பிரச்சனையில் மாட்டணும், அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடியதானதாக இருந்துருக்கும். ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப தெரிஞ்சவா, அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு அப்பப்போ வருத்தப்படுவேன். அதுமாதிரி ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி நேயர்களே, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தாப்பில் பேச்சு செயல்பாடு நடை உடை பாவனை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் முந்தியெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ தான் நிறையா கற்றுக்கிட்ட. தொழில் ரீதியாகவும் சரி, யார் நல்லவா யார் கெட்டவா, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிற பல விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்குவீங்க. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவா, சேல்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மேலும் உங்களுடைய டார்கெட் அந்த டார்கெட்டையும் தாண்டி போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள். ஐடி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய திருமண மண்டபம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ரோ மணி நடத்திட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகராசி என்பர்களே, நிறையா சிந்தனைகள், சிந்தனைக்கேற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் நிறையா வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு இந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பணம் பொருளாதாரத்தை பற்றி இந்த தினத்தில் பேசுவீங்க, உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறையா சிந்தனை பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அப்பாப்பா 4-5 நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது, இனிமே பிரயாணம் பண்ணிக்கலாம், நிறைய விஷயத்தை மனசை விட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போது ரொம்ப பிடித்தமானவா டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அது வேற யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க கொடுக்கக்கூடிய ஆறுதல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இதை விட்டு விடணும், இனிமேல் இதை செய்யப்படாது, இதை விட்டு விடணும் செய்யப்படாதுன்னு சொன்ன நினச்ச காரியத்தை அப்போவே விட்டு விடணும், திருப்பி தொடரப்படாதுன்னு சொல்லுவாங்க. கும்பராசி என்பர்களுக்கு நிறையா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 இந்த வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசினங்கள், ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா 100 தடவை யோசிப்பில், வேண்டான்னு மனசில் அழுத்தம் பட்டுருச்சுன்னா வேண்டாம், சரின்னு பட்டுருச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம், நல்லது கெட்டு எதுவுமே நடக்கிறது தான் பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக இருக்கும். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் பேசாத இருந்தவா கூட திருப்பி பேசுறதுக்குள்ள நாளாக இந்த தினத்தில் உங்களுடைய பேர் மதிப்பு இன்னும் நல்லா பெருகக்கூடிய வாய்ப்புகள். உத்திரட்டாதி ஏழு நட்சத்திரத்தில் இருக்கவா இன்னைக்கு இல்லாதவாளை பற்றி பேசுறது அறவே தவிர்த்துக்க நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா,
நமக்கு வந்து செல்வம் நிறையா வேணும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம் வேணும், சௌபாகியம் வேணும், வீடு வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அப்போ வீடு, இடம், பொருள், வாகனங்கள் எல்லா சம்பத்தும் கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் வேணும். அப்படி இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயங்கள் இல்லை. இன்றைக்கி அதைத்தான் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சார், இடம் வீட்டு இருக்கிறதுக்கு வேணும், அடுத்தது ஆடை ஆபரணங்கள், வெளியில் போனால் எனக்கு ஒரு மதிப்பாக வாகனம் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வேணும் சார். அந்த தேவையானதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஜெகத் புவனத்தில் நான் நல்லா சௌக்கியமாக சௌபாகியமாக இருக்கிறதுக்கு நான் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்திராட்சி சிவகவசம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் நாராயணன், பகவான் நாராயணன் வந்து ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை ரொம்ப விசேஷமாக இருக்கும். புவனேஸ்வரி சக்திஹி அப்படின்னு வரும். புவனேஸ்வரி சக்திஹி, இந்த புவனத்தை ஆளக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாள் இல்லையா. இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்பேற்பட்ட அந்த அம்பிகையை மனதார வேண்டது, மனதார பிரார்த்தனை பண்ணுறது. இந்த புவனத்தில் நான் நன்னா வாழணும், தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்ப்பறியா, மனம் தந்து தெய்வ வடிவம் தந்து நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தந்து நல்லவை எல்லாம் தர வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயுளும் தரணும் இல்லையா அம்பாள். அந்த சக்தி யார் தருவா? ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கணும், சூரியன் பலமாக இருக்கணும், கல்யாணத்துக்கு சுக்கிரன் பலமாக இருக்கணும், ஆரோக்கியத்துக்கு செவ்வாய் பலமாக இருக்கணும். இப்படி 9 விதமான கிரகங்கள் 9 விதமான பலன்களையும் லட்சோபலட்ச பலன்களையும் நமக்கு தருது. அப்போ அத்தனை விஷயங்களும் எனக்கு சேர்ந்தாப்புல நல்லதாக அமையுமா அப்படின்னு கேட்டால் எத்பாவேன தற்பலக, நம்ம என்ன பாப தர்ம காரியம் பண்ணியிருக்கோமோ அதற்கு தகுந்தாப்புல பலன் வர்றது. அப்போ அந்த பலனை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டல்னா இந்த புவனத்தை ஆளக்கூடிய அம்பிகை யார்? புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரிக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கார். அப்போது மகாவிஷ்ணு அந்த நாமத்தை சொல்கிறார். அப்படி நாமத்தை சொல்லும்பொழுது அதுக்கு எவ்வளோ பலன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாராயண உவாச்ச அப்படின்னு சொல்லி அந்த கீழே அந்த மந்திரத்தில் புவனேஸ்வரி சக்தி அப்படின்னு சொல்கிறது. புவனேஸ்வரி சக்தி. அப்போ குங்குமத்தினால வீட்டில் ஸ்ரீசக்கரம் வச்சுருந்தேன்னா, வீட்டில் அம்பாளுடைய படம் வச்சுருந்தேன்னா மனதார வேண்டுங்க. ஸ்ரீசக்கரம், இந்த ஸ்ரீசக்கரம் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது, அப்படி இல்லைன்னா ஸ்ரீமேரு அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. உங்கள் ஆற்றுல இல்லை அப்படின்னு சொன்னால் பிராண பிரதிஷ்டை பண்ணி வாங்கி அழகாக பூஜை பண்ணுங்க. மடி ஆச்சாரத்தோடு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை அது வேணும் அப்படின்னு சொன்னால் 7397394829 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஸ்ரீசக்கரம் ஸ்ரீமேரோவை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. அழகாக குங்குமத்தில் அர்ச்சனை, அப்படி குங்குமத்தை எடுத்து மனசார அர்ச்சனை பண்ணி புவனேஸ்வரி சக்தி, புவனேஸ்வரி சக்தி, அதாவது மனதார அந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா நம்ம குழந்தைய கூப்பிடுறோம், கோவப்படும் போது திட்டுவோம், இந்த குழந்தைய நம்ம வந்து கொஞ்சம் பொழுது அந்த குழந்தைய எப்படி பாசத்தோடு பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் வரும், எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த தெய்வத்தை மனதார நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் இந்த மந்திரத்தை சொல்லி குங்குமார்ச்சனம், புவனேஸ்வரி சக்தி, புவனேஸ்வரி சக்தி, புவனேஸ்வரி சக்தி அப்படின்னு குங்குமார்ச்சனை பண்ணுங்க. மாதுளை பழத்தை நிவேத்தியம் பண்ணுங்க. எல்லா சௌக்கியம் சௌபாகியங்களும் கூடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. என இறைவனே சொன்ன அற்புதமான மந்திரம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகன் கரகரோகன்.